இந்திய இலங்கை மீனவ இடையிலான நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை இந்திய தலைநகர் புதுடெல்லியில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது இதன்போது இலங்கை கடற்பரப்புக்குள் குறிப்பிட்ட காலத்திற்கு தமக்கு மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என இந்திய மீனவர்கள் கோரிக்கை விடுத்ததற்கு இலங்கை கடற்பரப்பிற்குள் ஒரு நிமிடம் கூட அத்துமீறி மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது என இலங்கை மீனவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் இதனால் எந்தவித இணக்கப்பாடும் காப்பாடும் எட்டப்படாத நிலையில் இருநாட்டு மீனவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருந்தது அதேவேளை இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறும் தமிழக மீனவர்கள் மாத்திரமே இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் எனவும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்படும் படகுகளை திருப்பி அனுப்ப அனுமதிக்க மாட்டோம் எனவும் இலங்கை மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதே கருத்தையே ஸ்ரீலங்கா மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் அறிவித்திருந்தார் எனினும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட தமது மீன்பிடி படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பதும் தமிழக மீனவர்களின் பிரதான கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது இந்த நிலையிலேயே இருநாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வை காணும் பொருட்டு இருநாட்டு வெளிவகார அமைச்சர்கள் தலைமையில் இன்று உயர்மட்ட பேச்சுக்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது